பண்ணாத வரக்கூடாதா, பண்ணாத வரக்கூடாதா, பண்ணாத வரக்கூடாதா, பேசலாம் பேசலாம். லட்சுமி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில். Make Howda Pay your trusted partner for all your payout needs. பண்ணாத வரக்கூடாதா, பண்ணாத வரக்கூடாதா, பண்ணாத வரக்கூடாதா, பேசலாம் பேசலாம். பொறுமையா சொல்லலாம். அங்க இருந்து வரும்போது என்ன அடிக்கிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா நாயா வெளியே போ அப்படிங்கிறாரு. சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போட்டு சார், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சும்மா இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். 4 வருஷம் சாப்பிட்டுக்கிறேன் நம்ம பிரியாணி, எதுவுமே ஆகல. நம்ம உடம்பு அப்படியே இருக்கேன், நானே நல்லா வேலை செய்கிறேன், காலை ஏந்திக்கிறேன், எல்லாம் பண்ணுறோம், நான் நல்லா தான் இருக்கிறோம். எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு. அப்போ நாங்கள்னா வேலை இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறோம். அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் சார், பண்ணிட்டோம் ஓகேங்களா. திருப்பியும் வராங்க, திருப்பியும் செக் பண்ணுறாங்க, அது இல்லை இதை மாற்றிக்கோ. ஆ சூப்பர். திருப்பி 4வது வாட்டியும் வந்து கொடுக்குறாங்க சார், எல்லாமே கிளியர் பண்ணிச்சு, எல்லாம் பக்கம் பண்ணிச்சு, லாஸ்ட்டாக ரெடி பண்ணி மொத்தம் கொடுக்கும்போது அவங்க வெளியே போக சொன்னாங்க, பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ இது வைரல் ஆனதுக்கப்புறமா இதை பற்றி பரபரப்பாக நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் அவர் அந்த மாதிரி பேசியிருந்தார், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போது இந்த இஷ்யூ வந்து பெருசாக இஷ்யூ இல்லை சார். நம்ம லைசன்ஸ் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து என்ன பண்ணார், லைசன்ஸ் எடுத்தார், எல்லாமே ப்ராப்பராக எடுத்துட்டு சரண்டர் பண்ணிட்டார். இந்த இடத்த நான் மாற்றிக்கிறேன், அவருக்கு என்ன ப்ரெஷர் வந்தது என்னன்னு தெரில. ஆல்ரெடி இவங்க சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு நம்ம கிச்சனாண்ட, அது வந்து சரண்டர் பண்ணுறது, சரண்டர் பண்ணிட்டார் அவர்கிட்ட ப்ராப்ளம் போயிட்டு. அதிலேருந்து நாங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும் சார், இதுமாதிரி எங்களை நாலேஜ் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் ஃபுட் லைசன்ஸில் கேட்டு கேட்டு இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு அதெல்லாம் பண்ணிட்டோம் சார், எத்தனை போய் எல்லாமே கொடுக்குறோம் சார், இதை பண்ணிட்டோம் சார் அப்படின்னு. ஒரு 4-5 நாள் அவர் இல்லை, வேலை போயிட்டே இருக்கும், இல்லை வேலை, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி ஓகே, அவரே அந்த ஃபுட் லைசன்ஸ் இன்னொருத்தர் இங்கே வந்து சொன்னார்ல, அவரும் சொல்கிறார் நீங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸ், அதான் ஃபுட் லைசன்ஸ் கமிஷன் ஆஃபீஸ் அங்கே போய் பாருங்கண்ணா. சரி அங்கே போய் பார்த்தோம், அங்கே பார்த்துட்டு சரி ஓகேங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. வரவே இல்லை, நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததில்லை. அதாவது உங்களுக்கு வந்து இந்த அன்ஹைஜீனிக்காக இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இப்போது அது வந்து இப்போது சார் 365 நாள் சாப்பிட்றேன் சார், இது குமார்ன்றவன் 365 நாள் பிரியாணி சாப்பிட்றான், நான் சாப்பிட்றேன், எந்த ப்ராப்ளம் இல்லை, பிரியாணி குறை இல்லை, இது பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன என்ன மோட்டிவ்னா இவனை வளரக்கூடாது. இது எங்கே, இது நான் எப்படி யோசிக்கிறதுனே தெரியல, இவன் யார் என்ன அடிக்கிறதுனே தெரியல, என்ன யார் அடிக்கிறதுனே தெரியல. இப்போ இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்களா, இல்லை அவங்க நேரடியாக ரெண்டு மூணு பேப்பர் கொடுத்தாங்க, நீங்கள் அவர் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மாற்றிங்க. சரி மாற்றிங்க சார். அந்த இதுலயே வந்து பிரியாணி செய்யற டைம்ல வந்து சுத்தமா இல்லைன்றாங்க, அது எப்படி சார் இருக்கும். எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு எத்தனை பேர் போட்டோ காப்பியோட எல்லாமே எத்தனை பேர் கொடுக்குறோம் சார், நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம், கிராஸ் செக் பண்ணுங்க. எங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் வந்து லைசன்ஸ் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க. எங்கள் கிட்ட பணம் கிடையாது, நாங்கள் வந்து அடுத்த கிச்சன் என்னென்ன பார்க்க முடியாது சார், எங்கிட்ட பணம் கிடையாது, நான் இங்கேயே இருக்கணும், அதுக்கு என்ன வழி சார் பாருங்க சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசிட்டு சரி நீ அங்கே போங்க, ஆமாம் அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனால் ரெஸ்பான்ஸ் இல்லை, இங்கே போனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகே, ஃபோன் அடிக்கிறோம், அவர் என்னன்னா என்ன வர முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பார்த்துக்குன்னு சொல்கிறாரு அந்த ஃபோன்லேயே.
அந்த ஃபோன்லேயே அவர் சொல்கிறாரு நான் நாலு வாட்டி வந்ததுக்கு அப்போ என்ன ரெஸ்பான்ஸ், அப்போ உள்ள இருக்கிறவரு எங்கள் கிட்ட கையிலேருந்து வாங்குறாரு, அவரு சொல்கிற நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்றாரு. சார் சிசிடிவி செக் பண்ணுங்க சார், கலெக்டர் ஆஃபீஸில் சிசிடிவி செக் பண்ணுங்க சார். நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் இல்லை மீட்டிங் போயிருக்காரு நான் கொடுக்குறேமான்னு சொல்லி சொன்னீங்க, நாங்கள் வெயிட் பண்ணணுமா சார்? இவங்க சொல்லி நீங்கள் போய் எங்கள் ஸ்கூல் இப்போ என்னன்னா ஆக்சுவலாக சீல் வைக்கிற அந்த உள்ளுக்குலாம் ஒன்றுமே இல்லை சார். இங்கே ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா எனக்கே ஒன்றும் புரியல சார், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சும்மா இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அதனால பண்ணுறாங்க. சாப்பிட்டு இருக்கான் நாலு வருஷம் சாப்பிட்டுக்கிறேன் நம்ம பிரியாணி எதுவுமே ஆகலையே, நான் போடும் அப்படியே இருக்கேன். நானே நல்லா வேலை செய்கிறேன், காலை ஏந்திக்கிறேன், எல்லாம் பண்ணுறோம், நானே நல்லாதான் இருக்கிறோம். மதியத்தை இப்போ சாயந்தரம் நம்ம பிரியாணி செய்வோம், டேஸ்ட் நான் தான் பண்ணுறோம், எல்லாம் நான் தான் பண்ணி நிற்கிறோம், எதுவுமே ஆகலையே. அவங்கள ஏன் சீல் போட்டாங்களான்னு தெரியல. நாங்கள் போய் லெட்டர் கொடுக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண, நாங்கள் எந்த வீடியோவும் பண்ணலையே சார். ஒரு ப்ரொமோஷன், ஒரு பிரியாணி கடை இன்னைக்கு எல்லாமே யூடியூப் தான், எல்லாமே ஒரு ப்ரொமோஷன். அந்த ப்ரொமோஷன் பண்ணுறோம், இவனா ஓவராக பண்ணுறான் அப்படின்னு நீங்களாம் நினச்சேன் ஒன்று பண்ணால் நம்ம பண்ணுவோம். நாங்கள் வந்து ப்ரொசீஜராக, நாங்கள் இப்போ கூட தப்பு சொல்ல ஓகேங்களா, நாங்கள் ப்ரொசீஜராக போகிறோம். அந்த ப்ரொசீஜராக நீங்கள் ஏன் பண்ணல, திடீர்னு வந்து அது இல்லாமல் லூஸ் ஸ்டாக் வெளியே போய் நான் எங்களை வெளியே போகிறது சொல்கிறாங்க, தப்பு தானே சார். அந்த கோபத்தினால தான் எனக்கு தாங்க முடியாது. நான் வந்து ஏன் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேலை சொல்லிட்டீங்களா, போயிட்டு போங்க, நாங்கள் என்ன பண்ணணும் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டோம் ரெண்டு மூணு தடவை, கொடுத்துமே இவங்க வந்து அன்ஹைஜீனாக்கு தான் இருந்துச்சு, சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வந்து சார் நானே என்னோட பேஜில் வீடியோ போட்டிருக்கேன் சார். என்னோட கஸ்டமர்ஸுக்கே தெரியும், என் கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்றாங்களா அவங்களுக்கும் தெரியும் இல்லை. என் பொண்ணு டெய்லி பிரியாணி சாப்பிடுவா, குழந்தைக்கு ஒன்றும் அவளை வயிறு வலியோ எந்த, நாங்கள் ஃபுட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை சார். இப்போ நம்ம புதுசாக ஒன்று வரும்போது இதில் என்னென்னலாம் இருக்கணும்னு தெரியாதுல்ல, அப்போ இவங்களை கேட்டு கேட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து நீ வைக்கிறன்னா அப்போது இது வந்து என்ன அழுகணும், அவ்வளோதான் என்ன அழுகணும். நாங்கள் போய் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்க்காதம் போது அப்போ நீங்கள் யார் பேச்சு கேட்டு இப்போ வந்துருக்குறீங்க அப்படின்னா நான் எங்களுக்கு நினைக்க தோணும், கண்டிப்பாக எங்களுக்கு அதை தான் தோணுது. இப்போ நேற்று ரெண்டு வீடியோ வந்தது, அதனால தான் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தோணும். நீங்கள் வந்துட்டு எதாவது ப்ராப்பராக டே வெளியே போகிற நாய்ங்களே போது பசங்க என்ன உங்களை வேண்ட வந்து அடிமையாக வேலை செய்கிறாங்களா, அக்னாலஜ்மெண்ட் கேட்குறேன். நாங்கள் கொடுத்ததுக்கான அக்னாலஜ்மெண்ட் அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதெல்லாம் நாங்க சீல் பண்ணிட்டு போய் உங்களுக்கு தர முடியாது. இல்ல நீங்க என்ன கேட்டீங்க அவங்க என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சார். என்னன்னா நீங்க வந்து கிளீன் இல்லன்ட் வந்து கொடுத்தீங்களா, கிளீன் இல்லன்ட் பேப்பர் கொடுத்தீங்க சார். நான் கிளீன் பண்ணிட்டோம் பாருங்க, ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் சார், பண்ணிட்டோம் ஓகேங்களா. திருப்பியும் வராங்க, திருப்பியும் செக் பண்றாங்க, செக் பண்றாங்க அங்கிருந்து வரல, சும்மா இவங்க வேணும்ட்டுமே பண்றாங்க போல வராங்க. அது இல்ல இதை மாத்திக்கோ, சூப்பர் ஓகே. அடுத்தது ஓகே, இன்னொரு வாட்டி வராங்க, இன்னும் அப்பூ இன்னும் இதெல்லாம் மாத்தணும் சார் ஓகே. என்ட்டு திருப்பி போகிறோம், திருப்பி நாலாவது வாட்டியும் வந்து கொடுக்குறாங்க சார். எல்லாமே கிளியர் பண்ணிச்சு, எல்லாம் பக்கம் பண்ணிச்சு, லாஸ்ட்டு ஒரு பேப்பர் கொடுக்கு, ஆமாம் கொடுத்து ப்ராப்பராக கொடுத்துட்டோம். அப்படி மாற்றிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக ரெடி பண்ணி மொத்தம் கொடுக்கும்போது யாரு நீ அவரை இன்னும் வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்த்தேன். இன்னைக்கு வந்தவர் இன்னைக்கு தான் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எதிர்த்தோ கவர்மெண்ட் தப்பா சொல்லியோ அந்த எது தப்பா நான் இது வரைக்கும் சொல்லல, நான் ப்ரொசீஜர் தான் போறேன். தப்பு நான் முப்பது எல்லா வேலை செய்யற எல்லாரும் தப்பு, அந்த வார்த்தைக்கு தான் நான் கத்தனை இதை பண்ணேன். அதாவது அவங்களையும் தப்பா திட்டல, என்ன ஏன் கேட்டேன், எங்களை ஏன் கேட்டீங்க, வேலை செய்யறவங்களும் எப்படி மன்னிப்பு கேட்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும், நான் கேஸ் போடுவேன், மன்னிப்பு கேட்கணும், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மன்னிப்பு கேட்கணும். நீ வந்து தப்பா பேசக்கூடாது, நீங்க வாங்க தான் பேசுனேன். வேற என்னதான் சொன்னாங்க, உள்ள வந்தாங்க திட்டினாங்க மூடினாங்க அவ்வளவுதான். எனக்கு திட்டினோட பிரஷர் ஆயிட்டு எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான். எதனால மூடுறோம் எதனால பண்றோம் இல்ல, அந்த பேப்பர்ல ஏதோ கொடுத்தாங்க அவரு, அதுவும் அந்த பேப்பரும் அது வந்து என்ன சைன் பண்ணு சைன் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை இது வந்து சும்மாதான் சொல்லி சைன் வாங்கிட்டாங்க. போக போகிறதுக்கு வழி இல்லைனாங்க, ஃபேன் வச்சுருக்கோம், எப்படி போகாமல் இருக்கும் போக, இப்போ சைடில் எங்கேயுமே வரதில்லை, பின்னாடி ஃபேன் வச்சு அந்த சைடு தான் போகுது, கிளீன் இல்லைன்றாங்க. இப்போ வேலையை முடிச்சுட்டு அவன் இப்போ பாதி இப்போ போய் பாருங்கள், நீங்கள் அப்படியே எட்டி கூட பாருங்கள், எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கும். கடைக்கு போயிட்டு பாதி பசங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம பெரியாள் ஆகணும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க, வளர விட மாட்டாங்க. என்னோட அப்புவோட அப்பு இந்த வளர்த்துக்கு காரணம்னு நிறைய பேர் என்ன கேட்பீங்க, பணம் இல்லாதவங்க வளராதிங்க, வளர்கிறதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் வேலையே செய்யுங்க, அப்படி தான் இங்கே வச்சுருப்பாங்க எல்லாரையுமே சரிங்களா. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை அடுத்தது நான் வந்து இதை விடுற மாதிரி இல்லை சார், இதை பாருங்க இதை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, நான் எனக்கு பண்ண தெரியும், நான் கோயம்புத்தூரில் வருது இதே சொல்லிடுறேன், கோயம்புத்தூரில் வருது அது பக்கா ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஆமாம் கோயம்புத்தூரில் நாலு கடை வரப்போகுது, அது ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன், இதுவும் இஷ்யூ இல்லை.
இதை இடத்த மாத்தி செய்யணும். இப்ப இடத்த மாத்தணும், எனக்கு இடத்துக்கு மாத்துறதுக்காக பணம் என்கிட்ட இல்ல. இந்த பாருங்க, இந்த இடத்த வந்து மாத்தி செய்யுங்கன்றாங்க. அதுவும் இப்போ அது ஏதோ பார்த்ததுனால தான் இப்போ கேட்டேன். இப்போ அந்த இஷ்யூக்கு அதுக்கப்புறம் தான் பேசும்போது தான் இது வந்து இடத்த மாற்றி பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இதனால தான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ இடத்த மாற்றி செஞ்சால் பிரச்சனை இல்லை. அப்பு கூட இன்னொரு 4-5 நாளில் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். கோயம்புத்தூர்லேயும் வருது, இந்த இஷ்யூ முடிச்சிருவேன். இது பெரிய இஷ்யூ இல்லை. சென்னை நீங்களாம் பயப்படாதீங்க, நான் பண்ணி தந்துடுறேன். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணிடுறேன் சார், எல்லாம் கடை வாங்கி வட்டிக்கு மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் வட்டி கட்டினுக்கிறேன் சார். எப்படி நம்ம விட்டுற முடியும்? ஒருத்தனை அழிக்கிறவன் தான் நல்லாயிருக்கான், ஒருத்தனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் நாசமாக தான் போகிறான். என்னை கேட்டேன், நான் ஒருத்தனை அழிக்கிறேன்னா நான் நல்லா இருக்கிறேன், ஒருத்தன் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் அழிஞ்சு போகிறான். இதுதான் இப்படி தான் இருக்குது. சரி ஓகே, நான் கிளம்புறேன். எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? மலேசியாவில் ஒர்க் பண்ணேன், அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கே போகல, வந்து 6 மந்த் ஆகுது. வேலை பார்த்துட்டு இருக்கேன், வராங்க, பேசுகிறாங்க, ஓடுறாங்க. சரி, நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் பசங்க ஒரு 40 பேர் இப்போ ஸ்டாண்டர்டாக நிற்காங்க. இது நிற்க காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்புங்கிற ஒருத்தர் வந்து எங்க மேலே பாசமாக இருக்காங்க, சரி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது. ஆனால் இங்கே வந்து காலையில் ஆஃபீஸர் வந்தார், அவருக்கு மேலே இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து கமிஷனர் ஆஃபீஸர் வந்து வந்திருக்கு, ஏதோ அப்பு கூடையே சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வராரு. வரும்போது என்னன்னா, நீ உனக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பொறுமையாக சொல்லலாம். அங்கேருந்து வரும்போது என்ன அடிக்கிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, ஏ வெளியே போடா அப்படிங்க, நாயா வெளியே போ அப்படிங்கிறாரு. சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போட்டு, இந்த சாப்பாடு வெளியே தான் கிடக்கு. போலீஸ்காரங்க வந்து, போலீஸ்காரன்ட்ட போய் சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எதுக்காக நீங்கள் ரூடாக பேசுகிறாங்க, அதனால் எங்களுக்கு அதை கேளுங்க அப்படிங்க. அவங்க பெரிய ஆஃபீஸர் போ, அவங்க அத்தான் பண்ணாங்க, ரூடாக பேசணும், அதை கேட்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ அவங்க அதுக்குள்ளே ஆக்ஷனை மட்டும் எடுங்க அப்படிங்காங்க. 40 பேரும் வேலை பார்க்குறோம், 40 பேரையும் நாய் மாதிரி பேசுகிறாரு. அப்போ நாங்கள் மாதிரி நாயா, மனுஷனை மனுஷனை மதிக்க கற்றுக்கோங்க. அதான் ஆஃபீஸர் சொல்கிறேன், நாங்கள் வந்து கேஸ் விட்டுப்பேன் ஆனால் திருவேக்கட்டில் அந்த ஆஃபீஸர் மேலே. 2-3 பேர் அந்த பொண்ணுங்க 3 பேர், ஆஃபீஸர் 2 பேர், அவங்க 2 பேரையும் கேஸ் கொடுப்பேன். அது வந்து என் உயிரே போனாலும் சரி கேஸ் கொடுப்பேன். அவங்களுக்கு என்ன ஆக்ஷனோ, என்ன நாயின்னு கேட்டாங்க, அந்த நாயிங்கிற வரத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் அவன் எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான், எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இங்கே திருவேக்காட்டில் முடியலை அப்படின்னா எனக்கு மேலிடத்துக்கு போக தெரியும், அங்கேயும் போவேன். அங்கேயும் முடியலை அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து யார் முதலமைச்சர் அந்த மாதிரி விஷயப்பேன். இது வந்து அப்பு கடை பிரியாணி மட்டும் இல்லை, இது 40 பேர் வாழ்வாதாரம், புரியுதா? 40 பேர் வாழ்வாதாரம். நான் ஒருத்தேன், 40 பேர் 40 பேர் 40 வந்து 3, 990 பேர் மேலே எங்கள் குடும்பம் போகுது, அவங்களோட உயிர் போகுது. நேராக ரோட்டில் போய் படுத்துட்டு போயிட்டாங்க. நான் ரோட்டில் படுத்தேன் என்ன ஆகும்? நீங்கள் இப்போ ஓனர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு? ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், இதே மாதிரி நான் வேறு கிச்சன் ஓப்பன் பண்ணுவேன், இந்த கிச்சன்லாம் இன்னொன்று இங்கே இல்லை அப்படின்னா இப்போ அடுத்து கோயம்புத்தூர் ஒர்க் ஆகுது, இங்கேருந்து ஒரு 15 பேர் போகிறாங்க. அங்கே போய் இந்த 15 பேருக்கு 30 பேர் அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ அது பழைய இங்கே வந்து நாங்கள் வேலை பார்ப்போம். இங்கே இல்லை அப்படின்னா எங்களுக்கு வெளிநாடு, இங்கே துபாயில் ஒர்க் ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே வேலை அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து பசங்க, கரெக்டான பசங்களை ஒரு 4-7 பேர் அங்கே அனுப்பி ஃபஸ்ட்டு அங்கே எல்லாத்தையும் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு கிச்சனை மட்டும்தான் அடைக்க முடியும், அப்பு கடையோட கிச்சனை மட்டும்தான் அடிக்க முடியும், ஆணி வேறு பிடுங்க முடியாது. அதான் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன், 800 ரூபா சம்பளம் வாங்குறேன், இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நான் வேலைக்கு போகலாம், என் குடும்பம் விட்டு என்ன அவங்க சொல்லுங்க போகும். அதுதான் பெரிய பெரிய அதிகாரிகிட்டலாம் பார்க்குறோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கே இல்லையோ தெரில. ஆனால் இல்லை அப்படின்னா அந்த அப்பு கடை இன்னொரு இடத்துல கண்டிப்பாக தொடங்கும். இத்தனை பேர் நம்ம 40-50 பேர் வேலை பார்க்குறோம், அவங்கள வீட்டில் கோயந்திக்கிறாங்க, பாப்பாய்க்கிறாங்க, அவங்கள வைஃப்க்கிறாங்க, நம்ம இங்கே வேலை செஞ்சுட்டே பார்த்துட்டே காசு அனுப்புகிறாங்க, அவங்கள ஃபேமிலியே ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க, அந்த மாதிரி ஆளுகளை நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கிச்சன் எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படி அழிக்கிறதுக்கு மட்டும் நம்ம பார்த்து நிற்கிறீங்கன்னா 40 பேர் பாருங்கள். நான் அவர் கூட 4 வருஷம் ஒலிக்கு வரேன், ஒலிக்கிட்டுன்னு வரேன் மேலே அவர் கூட நான் அவர் 4 வருஷம் ஆமாம் 4 வருஷம் டிரைவர் பண்ணி நிற்கிறோம். அவர் வரும், எப்போ எப்போ வரும், எப்போ எப்போ வரும், ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி நிற்கிறாங்க. யாருன்னு தெரில, நான் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அதையோ பார்த்துருக்கணும், அதை சொல்லுவேன். 40 பேர் அவர் கூட செஞ்சு நிற்கிறாங்க, அதே பார்த்துருக்கணும். நீங்கள் பார்க்கல அப்படியே சீல் போட்டீங்க. இவர் வந்து ஃபாதர்னு சொல்லலாம், 3 வேளை சாப்பாடு போட்டு தங்குற இடம் கொடுத்து மனசான ஒரு சேலரி ஃப்ளெக்சிபிளாக தராரு உங்களுக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆஃபீஸர் வந்து வல்கர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண, ஒரு பெரிய ஆஃபீஸர்ந்து வரும்போது அவர் ஸ்டேட்டஸு அந்த ஆஃபீஸ் தகுந்த பேசணும், வல்கர் வேர்ட்ஸ் அதிகமாக விட்டார், அக்ரெசிவ் பண்ணார் ரொம்ப, டிசிப்ளின் கிடையாது வந்தது, அது ஒன்று. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அப்புடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படியே இந்த இன்சிடென்ட். லட்சுமி கேன்சர் கேர், புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம், செஞ்சி தமிழகத்தில். Make Howda Pay your trusted partner for all your payout needs.